சென்னையில் வழக்கறிஞர் ராஜேஷ் தலையில் 18 முறை வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேர் வாணியம்பாடி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரத்தை தெரிவிக்கலாம். சென்னை வில்லிவாக்கத்தில் வழக்கறிஞர் ராஜேஷ் என்பவருடைய கொலை வழக்கு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தது. இந்த வழக்கில் பல்வேறு முன்விரோதம் இருந்ததுனால அது தொடர்பாக போலீசார் வந்து 4 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தி வந்தார்கள். குறிப்பாக எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் 2015 ஸ்டாலின் என்ற வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது கொலை செய்யப்பட்ட இந்த ராஜேஷுக்கு அந்த வழக்கில் தொடர்பு இருந்தது. அப்பொழுது அந்த வழக்கில் அவர் வந்து குற்றவாளியாக வந்து சேர்க்கப்பட்டார். அதே போல நிலத்தகராறு கட்ட பஞ்சாயத்து என பல்வேறு மோதல் சம்பவங்கள் ரவுடிகளோடு அமர்ந்த அந்த கட்ட பஞ்சாயத்து போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டதனால பல்வேறு முன்விரோதங்கள் இருந்து வந்த நிலையில இதில் எந்த முன்விரோதத்திற்காக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்பது தொடர்பாக விசாரணையாக அது இருந்தது. இந்த நிலையில வாணியம்பாடி நீதிமன்றத்துல ஒரு 8 பேர் இந்த கொலை கும்பலை சேர்ந்த ஒரு 8 பேர் வந்து சரணடைந்திருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகளும் அன்றைய தினம் வெளியாகிறது. நேரடியாக 6 பேர் கொலையில் வந்து ஈடுபட்டார்கள். 2 பேர் வாகனங்களில் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த 8 பேரும் தற்பொழுது வாணியம்பாடி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருப்பதாக தகவல் இங்கு உறுதிப்படுத்துகின்றன. அதே வேளையில் அவர்கள் வந்து இந்த குற்ற வழக்கின் அங்கே வந்து கொடுக்காததுனால அவர் இன்னும் ஆஜராவதில் அந்த நீதிபதி அதற்கான மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த குற்ற வழக்கினை கொடுத்தால் அவர்களை வந்து ஆஜர்படுத்துவதாக கணக்கில் எடுத்துக்கொண்டு நீதிமன்ற காவலுக்கு சிறையில் அனுப்புவார்கள். அதற்கு பிறகு இந்த கொலை என்ன காரணத்திற்காக நடந்தது என்பதற்காக வில்லிவாக்கம் போலீசார் அங்கே வந்து அவர்களை மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்வார்கள். தகவல்களுக்கு நன்றி சரவணன்.